Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, in this video, we will cup sadam irundha podunga 5 nimishathula nalla moru morunu crispy ana evening snacks eppadi pannalandradha friends paaka porom. Indha snack seiyradhukku na iniki 1 cup alavukku sadam eduthu vechirukkenga. Idu kai vechi nalla soft ah pesenju vittukonga. Appadi pesaya mudiyala appadina mixy la pottu oru adi adichu eduthukalam. Idhey vandu palaya sadama irundhalum thanni vadichittu indha maari nalla soft ah pesenju vechikonga. Ippa idu kuda oru medium size urulakkalangu pachcha urulakkalangu danga veiga vekkala. Idu vandu thol eduthittu nalla துருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை தண்ணியிலிருந்து நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த பிசைஞ்சு வச்ச சாதத்தோடு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லைன்றனால நம்ம நினச்சோடனே ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு நான் இன்றைக்கி சேர்க்குறேங்க நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காக. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சாதத்தில் நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பவுலை நான் எடுத்துக்கிறேங்க, பெரிய பவுலில் மாற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இதில் தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம சாதத்தில் இருக்க அந்த ஈரத்தன்மையே போதும். அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சு விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. மாவு எடுத்து ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட்லட் ஷேப்புக்கு அதை வந்து தட்டிக்கலாம். ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு ரவுண்டாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க, கட்லட் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இதே மாதிரி எல்லா கட்லெட்டுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க, நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து பேனில் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி இது நல்லா வந்துட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கட்லெட் எல்லாத்தையுமே ஒன்றுன்னா அதில் போட்டுக்கலாம். உங்களுடைய பேன் சைஸை பொறுத்து நீங்கள் வந்துட்டு 4-5 வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அது வந்துட்டு கொஞ்சம் அகலமான பேனாக இருக்கனால நான் வந்துட்டு இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிட்ட போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் நல்லா வந்து வேகும். ஒரு 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்படி நம்ம ஃப்ரை பண்ணும்போதே உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருங்க. அதனால் உருளைக்கிழங்கு வேகமாக வேகாதான்ற டவுட் உங்களுக்கு வேண்டாம், நல்லா வெந்துடும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா புதினா சட்னி, டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். நீங்கள் இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோசை கல்லில் சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணலைங்க, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பரான சாதத்தில் சுவையான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வெளியில் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சாதத்தில் செஞ்ச இந்த கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் குட்டீஸ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மொறு கிறிஸ்பி ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.